ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு ஆல் இந்தியா என்ஐஆர்எஃப் ரேங்குடு இன்ஸ்டியூட். அழகான சுற்றுச்சூழலில் தரமான கல்வியோட மிக சிறப்பான கம்பெனிகளில் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கி தருகின்றன. பிடெக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், பிடெக் ஐடி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு ஆன்லைன் மூலம் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனே சேரவும், பலமான கல்வி வாழ்வை பெறவும். நெட்டிவி ஃபார் யூ பார்த்துக் கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து நீங்கள் ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2021 எஸ் என்ன அப்படின்னா, இப்போ யாருமே வந்து இந்த ஐபிஎல் பற்றிலாம் பெருசாக பேசுகிறதுல மாதிரி வந்து டக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். செப்டம்பர் 18ஆம் தேதி மேட்ச் ஆரம்பிக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஷெடியூல் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ அக்டோபர் 15 வரைக்கும் நடக்க போகும். அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் இருக்குது. யூஏஇயில் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் நடக்க போகுது. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. ஒரு சில டீம்ஸ் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற டீம்ஸ் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸும் பார்த்தீங்கன்னா சிபிஎல் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிற ஒரே டவுட் வந்து இங்கிலாந்து டீம் மட்டும்தான் அவங்க வருவாங்களா என்னங்கிறது தெரியல. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சதே வந்து இந்த யூஏஇயில் போயிட்டு இந்த புக் பண்ணுறது, ஹோட்டல் புக் பண்ணுறது. ஏன்னா இந்தியாவிலேருந்து வர ஃப்ளைட்ஸ் எல்லாமே யூஏஇயில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து இங்கேருந்து வந்து எந்த ஃப்ரான்சைஸ் ஓனர்ஸும் வந்து அங்கே போக முடியல, ஹோட்டல்ஸ் புக் பண்ண முடியல. ஏன்னா T20 வேர்ல்டு கப்லாம் வரதுனால அந்த ஹோட்டல்ஸ் புக்கிங் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே பேசப்பட்டிருந்துச்சு. குறிப்பாக சிஎஸ்கேவோட சிஇஓ காசி விஸ்வநாதன்லாம் அதுதான் சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை போய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியல, எங்களுக்கு ரொம்ப குறுகிய டேட் தான் இருக்கும், நாங்கள் கரெக்டாக எல்லா பிளேயர்ஸுக்குமே வந்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, July 15ஆம் தேதிக்கு மேலே வந்து அங்கே யூஏஇயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஃப்ளைட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டு அங்கே வந்து இந்த ஹோட்டல் புக்கிங் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸும் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான அப்டேட் தான். இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் பற்றின கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஐபிஎல் 2021 எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறுவது. திஸ் இஸ் விஜயமணி. இதை தாண்டி தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோக்களான கமல் சார், விஜய் சார், அஜித் சார் இவங்க மூணு படங்களோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் எது பெஸ்ட்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு போய்ட்டு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. ஸோ வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது. திஸ் இஸ் விஜயமணி.